செட்டிநாடு பேலஸ் கட்டப்பட்டதனுடைய நோக்கம்? நன்றி முத்துராமண்ணன் அவர்களே. இந்த கட்டிடம் கட்டியதோட நோக்கம் என்ன அப்படின்னம்னா, ஈரோட்டிலே இப்பொழுது 330 குடும்பங்கள் வசித்து கொண்டிருக்கின்றார்கள். அதில் 50 குடும்பங்கள் தொழில் செய்து கொண்டிருக்கின்றார்கள். 100 குடும்பங்கள் வேலையில், நல்ல பெரிய மில்லு, பெரிய கார்ப்பரேட்ஸு, பேங்க்ஸ் போன்ற பணிகளிலே வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். மற்ற 100 குடும்பங்கள் அவர்கள் இங்கு வாழ்ந்து அவர்களுடைய குழந்தைகள் எல்லாம் இங்கு படித்து அமெரிக்கா, லண்டன், சிங்கப்பூர், ஆஸ்திரேலியா, துபாய் போன்ற நகரங்களிலே வேலை செய்து கொண்டு அவர்கள் ரிட்டையர்ட் லைஃபை இங்கு அற்புதமாக கழித்து கொண்டிருக்கின்றார்கள். மற்றும் உள்ள 80 நகரத்தார் குடும்பங்கள் ஈரோடு மாவட்டத்தில் உள்ள சத்தியமங்கலம், கோபிச்செட்டிப்பாளையம், சென்னிமலை, சித்தோடு, கவுந்தப்பாடி, பள்ளிப்பாளையம் போன்ற அருகில் உள்ள நகரங்களில் வசித்து கொண்டிருக்கின்றார்கள். அங்கு அவர்கள் பலதரப்பட்ட தொழில்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள். சமீப காலங்களில் நமது குழந்தைகள் எல்லாம் நம் செட்டிநாட்டிற்கு, சொந்த ஊர்களுக்கு வருவதில்லை. அங்கு வராமல் இருக்கின்ற காரணத்தினால் நமது குழந்தைகளுக்கு நமது நகரத்தார்களின் பண்பு, நாகரீகம், கலாச்சாரம், மேம்பாடு, ஒற்றுமை, நேர்மை, இது போன்ற விவரங்கள் அவர்களுக்கு தெரிவதில்லை. அதனால் நாம் இருக்கின்ற ஊர்களிலே, வசிக்கின்ற ஊர்களிலே இது போன்ற ஒரு கட்டிடங்களை கட்டி அதில் மாதா மாதம் நிகழ்வுகளை நடத்தி செல்லுகின்ற பொழுது நம் அடுத்த சந்ததியினருக்கு நகரத்தார்களின் பண்பு, பாரம்பரியம், கலாச்சாரம், நேர்மை, பழக்க வழக்கம், ஒழுக்கம், இறைப்பணி, தெய்வீக சிந்தனை, இது போன்ற சிந்தனைகள் அவர்கள் வளர்வதற்கு ஏதுவாக இருக்கும் என்கின்ற ஒரு உயர்ந்த காரணத்தை நோக்கி நாங்கள் இந்த செட்டிநாடு பேலஸை கட்டியிருக்கின்றோம். 1967 கட்டப்பெற்ற இப்பொழுது இருக்கின்ற சங்கம் 53 ஆண்டு காலம் முடிந்து 54வது ஆண்டு காலத்திலே நாங்கள் அடியெடுத்து வைத்திருக்கின்றோம். இன்று காலம் வரை அந்த கட்டிடத்தில் தான் எல்லா பணிகளையும் செய்து கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது கட்டப்பட்டிருக்கின்ற செட்டிநாடு பேலஸ் என்கின்ற ஒரு அற்புதமான கட்டிடம் அடுத்த 120 ஆண்டுகளுக்கு, 4 தலைமுறைகளுக்கு நம் குழந்தைகளுக்கு அவர்களுடைய நகரத்தார்களின் பண்பு, பாரம்பரியம், கலாச்சாரம், மேம்பாடு, பழக்க வழக்கம், ஒழுக்கம், வாழ்வியல் நெறிமுறைகள், இறை வழிபாடு போன்றவற்றை பறைசாற்றுகின்ற வரையிலேயே அமையும் என்பதில் எந்த ஐயப்பாடும் இல்லை.